ஹாய் வணக்கம், நான் அசோக் சூர்யா. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. த காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் ஹிந்தியில் ரிலீஸ் ஆயிருக்கு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை விவேக் அக்னிஹோத்ரி. இதில் நடிச்சிருக்கிறது மிதுன் சக்கரவர்த்தி, அனுபம் கேர், பல்லவி, தர்ஷன் குமார் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீரில் அந்த 1990 பீரியடில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் காஷ்மீர் பண்டிட்ஸ் அவங்களுக்கு நடந்த ஒரு ஜெனோசைட், ஒரு அநியாயம், அக்கிரமம், கொடுமை, அதை பற்றிய ஒரு சம்பவம். அதுலேருந்து வந்து எடுத்து அதுக்கான சம்மந்தப்பட்ட ஒரு பையன், அவர் பையனை வந்து இந்த எக்ஸ்டர்னலாக இருக்கிற ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் வந்து காஷ்மீருக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் அவருக்கு வந்து ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படிங்கிறதும் ஒரு ட்ராவல் போகும். இந்த ரெண்டு ட்ராவலுக்கு நடுவில் அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாரு, என்ன ரெடி பண்ணுறாரு, ஃபைனலாக வந்து ஒரு கிளைமேக்ஸ் ஸ்டேஜ் கொண்டு வராங்க, கொண்டு வந்து அதை ரிவீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த ஸ்பீச், அது மாதிரி அதெல்லாம் இந்த மாதிரி வச்சு ஒரு ஒரு கதை மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து மெயினாக வந்து நிறைய இடங்களில் வந்து டைலாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப வந்து கிரிப்பிங்காக பண்ணியிருக்காங்க. அது வந்து கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கிற விஷயம். அதே மாதிரி நிறைய இடங்களில் வந்து நமக்கு வந்து ஓ இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு நிறைய நம்ம மேபி அந்த டைமில் இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்போ இருக்கிற ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்காட்டுற மாதிரி ஒரு நல்ல ஒரு அவேர்னஸாக இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம வந்து டிக் வாங்கும், எங்கெங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துடலாம். டிக் வாங்கக்கூடிய இடமா வந்து இந்த மாதிரி ஒரு அழகாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. அழகாக ஃப்ளாஷ்பேக் அண்ட் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லி மிக்ஸ் பண்ணி அதே சமயத்தில் நிறைய டைலாக்ஸ், நிறைய டிஸ்கஷன் டைப்ஸ், ஒரு மாதிரி டெபேட் இருக்கிற மாதிரிலாம் வச்சு அந்த டைலாக்ஸுக்கு வந்து நிறைய பவர் கொடுத்துருக்காங்க. அந்த டைலாக் நிறைய பவர் பிகாஸ் ஆஃப் த சீன் அந்த அந்த கண்டென்ட். இது எல்லாமே வந்து கண்டிப்பாக டிக் வாங்கும். அதே மாதிரி மியூசிக் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து அந்த ரொம்ப கொடுமை நடக்குதோ அங்கெல்லாம் அந்த சோகத்துக்கான தேவையான அந்த 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 வயலின்ஸ் வச்சு ரொம்ப அழகாக வந்து அந்த 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 டோன் அந்த ஃபீலை வந்து நமக்கு வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பேக்ரவுண்ட் ஸ்கோர்லையும் டிக் வாங்கும். அண்ட் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் மிதுன் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், இல்லை அனுபம் கேராக இருக்கட்டும், அவள் வந்து நிறைய இடங்களில் வந்து டிமென்ஷியா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கும். ரொம்ப அழகாக வந்து அதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணி ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. அந்த பெயின் வந்து அவர் நடிக்கும்போது அவரோட பெயின் என்னவாக இருந்திருக்கும், அந்த அந்த உண்மையாக சஃபர் பண்ணவங்க என்ன பெயினாக இருந்திருக்கும் நம்மளால் உணர முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அங்கேயுமே டிக் வாங்கும். எங்கே டிக் வாங்காது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா வந்து படம் வந்து ஆல்மோஸ்ட் 2 hours 15 minutes இருக்குது. படம் வந்து உங்களுக்கு நிறைய இடங்களில் வந்து டாக்கி போர்ஷன்ஸ் தான். ஒரு சில இடங்களில் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து ஆல்ரெடி நமக்கு அதை காமிச்சிருவாங்க, திரும்ப அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் ரிப்பீட் ஆகும். ஸோ எடிட்டில் வந்து கொஞ்சம் ஒரு சில இடங்கள் வந்து கட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்து சொன்ன விஷயங்களை தான் திரும்ப சொல்கிறாங்க. ஸோ அந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணி இல்லை வேறு மாதிரி ஏதாவது காமிச்சிருக்கலாம். ஏன்னா அது வந்து ஆல்ரெடி திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். படம் கண்டிப்பாக ஸ்லோவாக தான் இருக்கும், ஏன்னா வந்து அந்த பெயினும் அந்த இதையும் வந்து அவங்க டைம் எடுத்து சொல்லியிருக்காங்க. பட் எடிட்டில் இந்த இடத்துல கொஞ்சம் வந்து அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி கேரக்டரைசேஷன், நிறைய கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாகவே இருக்குது, கண்டென்ட்டை மட்டும் அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு தோணுது. கொஞ்சம் இந்த கேரக்டருக்கு வந்து டெஃபினேஷன் இல்லை, இன்னும் இந்த டெப்த் இவ்வளோ ஸ்ட்ராங்கான இந்த கேரக்டர் அப்படிங்கிறது அவர் அனுபம் கேர் அவர்களோட கேரக்டரில் இருக்குது. மிதுன் சக்கரவர்த்தி அவர்களோட கேரக்டரில் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு தோணுது. பட் அகெயின் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவங்க கொடுத்துற உலகமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடங்களில் வந்து டிக் வாங்கும், இந்த இடங்களில் டிக் வாங்காது. படம் வந்து நீங்கள் தாராளமாக வந்து ஹிந்தியில் ரிலீஸ் ஆயிருந்தாலும் நீங்கள் தியேட்டரில் பார்க்கலாம், சப்டைட்டில்ஸ் இருக்குது. மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.